சிறுமியிடம் தவறாக நடக்க முயன்று அடிவாங்கி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பூசாரி சந்திரசேகர் என்பவர் தப்பி ஓடிவிட்டார். சென்னை மதுரவாயல் பகுதியில் உள்ள அம்மன் கோவில் ஒன்றில் பூசாரியாக உள்ள சந்திரசேகர் அதே பகுதியைச் சேர்ந்த கோவிலுக்கு தனது தாயுடன் வந்த 14 வயது சிறுமியிடம் தவறாக நடக்க முயன்றுள்ளார். இதனால் சிறுமியின் பெற்றோர் பூசாரியை அடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பூசாரி அங்கிருந்து தப்பியதால் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவரை தேடி வருகின்றனர். தொடர் மழை காரணமாக ஊட்டி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தரைப்பாலத்தை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக உதகை காந்தல் இடையே போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்த வெள்ளத்தில் வாகன ஓட்டிகள் சிலர் சிக்கிக் கொண்டதால் அவர்களை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ரயில்வே காவல்துறை அலுவலகத்தையும் வெள்ள நீர் சூழ்ந்தது. கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி கடல் பகுதியில் தொடர்ந்து பலத்த சூறைக்காற்று வீசுவதால் 4ஆம் நாளான இன்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் தூத்துக்குடி தருவைக்குளம் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள முடியாமல் முடங்கியுள்ளனர். திருச்செந்தூர், புன்னக்காயல், காயல்பட்டினம் போன்ற பகுதிகளிலும் 2000 மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனால் அவர்களுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹா மாவட்டத்தில் உள்ள கோசாலையில் 25 கால்நடைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நடைபெற்ற சோதனையில் கால்நடைகள் உட்கொண்ட தீவனத்தில் விஷம் கலந்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து தீவனத்தை விற்பனை செய்த நபர் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவான அவரை போலீசார் தேடி வருகின்றனர். நாடு முழுவதும் கடந்த 5 நடைபெற்ற சட்டமன்ற மற்றும் மக்களவை தேர்தல்களில் நோட்டாவுக்ு 1,29,00,000 வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஜனநாயக சீர்திருத்த சங்கம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 7,42,000 வாக்குகளும், பீகாரில் 7,06,000 வாக்குகளும், உத்தரப்பிரதேசத்தில் 6,21,000 வாக்குகளும் நோட்டாவுக்கு விழுந்துள்ளன. உச்சநீதிமன்றத்தில் 71,411 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், அவற்றில் 10,000 வழக்குகள் 10 மேலாக நிலுவையில் இருந்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய சட்ட அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இத்தகவலை தெரிவித்தார். நிலுவையில் உள்ள வழக்குகளில் 56,000 வழக்குகள் சிவில் வழக்குகள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நேற்று மாலை நடக்க இருந்த கியூட் நுழைவுத் தேர்வு நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகளில் சேர கியூட் எனப்படும் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வை மத்திய அரசு அறிவித்தது. இந்த தேர்வுகள் வரும் 12, 13 மற்றும் 14ஆம் தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதி சீட்டை வைத்தே அன்றைய தேதிகளில் மாணவர்கள் தேர்வு எழுதலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அவருடன் மாநில காங்கிரஸ் தலைவர் சிவகுமாரும் கைகோர்த்துள்ளார் என்றும், ஆனால் யார் முதுகில் குத்துகின்றனர் என்பதை விரைவில் பார்க்கலாம் எனவும் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி தலைவரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சித்தராமையாவும் சிவகுமாரும் இதேபோல் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் தம்முடன் கைதூக்கி தனது முதுகில் குத்தியதை அப்போது திரு குமாரசாமி நினைவு கூர்ந்தார். கேரளாவில் தற்போது பெய்து வரும் கனமழை வரும் 8ஆம் தேதி வரை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கோழிக்கோடு விமான நிலைய பகுதியில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வந்த 5 விமானங்கள் கொச்சி விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டன. கனமழையால் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இதில் பாஜக கூட்டணி சார்பில் மேற்குவங்க முன்னாள் ஆளுநர் திரு ஜெகதீப் தங்காரும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் சார்பில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி மார்கரெட் ஆல்வாவும் போட்டியிடுகின்றனர்.
தேர்தலுக்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளரான திருமதி மார்கரெட் ஆல்வா தனது டுவிட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தனக்கு ஆதரவாக வாக்களிக்கும்படி ஒவ்வொரு எம்பிக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குடியரசு துணைத் தலைவராக தான் தேர்வு செய்யப்பட்டால் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளில் ஒருமித்த கருத்தை உருவாக்க பாடுபடுவேன் என்று கூறியுள்ளார். விலைவாசி உயர்வு, பணவீக்கம், வேலையின்மை உள்ளிட்ட பிரச்சினைகளை கண்டித்து காங்கிரஸ் இன்று நாடு தழுவிய போராட்டம் நடத்துகிறது. இதற்காக தலைநகர் டெல்லியில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் குவிந்துள்ளனர். போராட்டத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட முடிவு செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். காங்கிரசின் இன்றைய போராட்டத்தில் கட்சியின் எம்பிக்கள், மூத்த தலைவர்கள் என அனைத்து தரப்பினரும் பங்கேற்கின்றனர். நாடு தழுவிய அளவில் காங்கிரஸ் போராட்டம் நடத்தவுள்ள நிலையில் டெல்லியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள அக்பர் சாலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் ஜந்தர் மந்தரை தவிர மற்ற இடங்களில் போராட்டம், தர்ணா நடத்த அனுமதி இல்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். தெலங்கானா மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஒரு ஆசிரியரை ஊர் மக்கள் காப்பாற்றினர். ஜன்காவன் கிராமத்தில் உள்ள ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அங்குள்ள தரைப்பாலம் மூழ்கிய நிலையில் பாலத்தை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற ஆசிரியர் வண்டியுடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அதனை கண்ட ஊர் மக்கள் ஓடிச் சென்று அவரை காப்பாற்றினர். இருசக்கர வாகனமும் மீட்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் மேற்கு ராமாபுரத்தில் செயல்படும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு மாணவனும் மாணவியும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியில் எறும்பு மருந்தை சாப்பிட்டு மயங்கிய நிலையில் கிடந்த இருவரையும் ஆசிரியர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். மாணவர்கள் தற்கொலைக்கு முயன்றதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஆடி முளைக்கூட்டு விழாவின் 6 நாளான நேற்று மீனாட்சியம்மன் வெள்ளி கிளி வாகனத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்நிகழ்வில் முத்து கிரீடம் அணிந்து பச்சை பட்டு உடுத்தி மாணிக்க மூக்குத்தி வைர வைடூரிய நகைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய மீனாட்சி அம்மனை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. முத்தியால்பேட்டை, காமராஜ் நகர், நெல்லித்தோப்பு, ரெட்டியார் பாளையம், முதலியார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழாவின் 10 நாள் திருவிழாவான நேற்று இரவு நடைபெற்ற மாதாவின் சப்பர பேரணியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காணாமல் போன 200 மேற்பட்ட செல்போன்களை போலீசார் மீட்ட நிலையில் அவற்றை காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் உரியவர்களிடம் ஒப்படைத்தார். மீட்கப்பட்ட செல்போன்களை தக்கலை காவல் நிலையத்தில் வைத்து உரியவர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து தொடர்ந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வினாடிக்கு 2 லட்சம் கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக அவ்வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் விளாங்குடியில் கொள்ளிடம் கடல் போல் காட்சியளிக்கும் நிலையில் காவிரி கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்படுவதால் கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் விளாங்குடியில் திருவையாறையும் அரியலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் கொள்ளிடம் கடல் போல் காட்சியளிக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழையால் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு அருவிக்கு மேலே உள்ள மாஞ்சோலை, ஊத்து உள்ளிட்ட பகுதியில் சாரல் மழை பெய்து வந்த நிலையில்
வணிமுத்தாறு அருவிக்கான நீர்வரத்து அதிகரித்து திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் கொட்டி வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. இதனுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் பெய்து வரும் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே நேற்று மாலை திடீரென வெள்ளம் மிகவும் அதிகரித்ததால் மெயின் அருவியில் பாதுகாப்பு வளையத்தை தாண்டி தண்ணீர் விழுந்தது. அவ்வப்போது அருவிகளில் பெரிய கற்களும் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை தொடர்வதால் 6 கால்வாய்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தரைப்பாலம் மூழ்கியதால் 16 மலை கிராமங்கள் இதுவரை துண்டிக்கப்பட்டுள்ளன. மோதிரமலை, தச்சமலை, மாங்காமலை உட்பட துண்டிக்கப்பட்ட மலை கிராமங்களின் எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. இதனால் மலை கிராம மக்கள் தொழில் ரீதியாகவும் மாணாக்கர்கள் கல்வி நிலையங்களுக்கும் செல்ல முடியாமலும் வீடுகளில் முடங்கியுள்ளனர். கடல் சீற்றம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராட்சத அலைகள் எழும்புவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லாமல் படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் முதல் கீழக்கரை வரை மற்றும் கேரளா உட்பட தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசி வருகிறது. இதனால் கடலில் ராட்சத அலைகள் எழும்பி வருகின்றன. இதனால் குமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் கடற்கரை கிராமங்களில் பரவலாக இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. தமிழக கடலோரப் பகுதிகளின் மேல் சுழற்சி நிலவுவதால் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மஞ்சக்குப்பம், ஆல்பேட்டை, புதுப்பாளையம், கோண்டூர், சாவடி, திருப்பாதிரி புலியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதேபோல் கடற்கரை கிராமங்களான தாழங்குடா, சிங்காரத்தோப்பு, தேவனாம்பட்டினம், அக்கரை கோரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்தது. கேரளாவில் கனமழைக்கு இதுவரை 18 பேர் பலியாகினர். அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில் பல மாவட்டங்களில் ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதுவரை கேரளாவில் கனமழைக்கு 18 பேர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன. வெள்ளத்தில் சாலைகள் பல அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 1000 மேற்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஓமன் நாட்டில் சிக்கி தவிக்கும் 8 தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். 4 மாதங்களுக்கு முன்பு மீன்பிடி தொழிலுக்காக ஓமன் சென்ற குமரி மீனவர்கள் 8 பேருக்கும் ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் நாடு திரும்ப வேண்டுமானால் அவர்கள் தலா 1,00,000 ரூபாய் வழங்க கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளதாகவும் அண்ணாமலை தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். கோத்தகிரியில் கொட்டும் மழையில் அரசு பேருந்து கண்ணாடியை கல்லால் உடைத்த போதை ஆசாமி குறித்த சமூக வலைதள வீடியோ வைரலாகி வருகிறது. சம்பவம் குறித்து கோத்தகிரி காவல் நிலையத்திற்கு தெரிவித்து போதை ஆசாமியை பிடித்து விசாரித்ததில் அவர் குப்பிட்டி கம்பையைச் சேர்ந்த வின்சென்ட் என்பது தெரியவந்தது. நீண்ட நேரம் பேருந்தில் ஏறி அமர்ந்தும் பேருந்தை ஓட்டுநர் எடுக்காததால் ஆத்திரத்தில் பேருந்து கண்ணாடியை உடைத்ததாக கூறினார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் மேலும் 1211 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சென்னையில் மட்டும் 268 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கொரோனா பாதிப்புக்குள்ளாகி 10,987 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசவத்தின் போது பெண்ணின் வயிற்றில் கத்திரிக்கோலை வைத்து தைத்த வழக்கில் 10,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. திருத்தணி அரசு மருத்துவமனையில் 2008 சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட
குவேந்திரி என்ற பெண்ணுக்கு பிரசவத்தின் போது கத்திரிக்கோலை வைத்து தைத்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பாரத் மாலா திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட உள்ள சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்தின் மொத்த மதிப்பு 7230 கோடி ரூபாய் என மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். எந்தெந்த பாதையில் சாலை அமைக்கப்படும் என்பது குறித்த மாநில அரசின் கருத்துக்காக காத்திருப்பதாக தெரிவித்த அவர், மாநில அரசின் கருத்துக்கள் வரப்பெற்ற பின்னர் பணிகள் தொடங்கும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆவினில் விரைவில் சத்துமாவு அறிமுகம் செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் கூடும் இடங்களில் ஆவின் மையங்கள் மூலம் ஆவின் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியான நிலையில் விரைவில் சத்துமாவையும் அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் திரு நாசர் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய மாதாந்திர வணிக வரியை முறையாக செலுத்தாத 256 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சென்னை பாரிமுனை வடக்கு கோட்டை சாலையில் 250க்கும் அதிகமான கடை உரிமையாளர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக மாநகராட்சிக்கு வணிக வரி செலுத்தாமல் 60 லட்சம் ரூபாய் நிலுவை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 256 கடைகளுக்கும் அதிகாரிகள் சீல் வைத்து நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று போட்டிகள் இல்லை என்பதால் வெளிநாட்டு வீரர்கள் மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அங்குள்ள 5 ரதம், கடற்கரை கோயில், அர்ஜுனன் தபசு, வெண்ணெய் உருண்டை பாறை, கலங்கரை விளக்கம் போன்ற பகுதிகளை ரசித்த வீரர்கள் புராதன சின்னங்கள் முன்பு புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் பங்கேற்க வந்துள்ள வீரர்களுக்கான நட்பு ரீதியிலான கால்பந்து போட்டி சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு சென்னையின் எஃப்சி செஸ் கூட்டமைப்பினர் சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் செஸ் வீரர்கள், பயிற்சியாளர்கள், செஸ் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், அலுவலர்கள் பங்கேற்று விளையாடினர். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த கால்பந்து போட்டியினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே வீட்டின் பீரோவினை உடைத்து பீரோவில் இருந்த 80 பவுன் நகை மற்றும் ரூபாய் 5 லட்சத்தை கொள்ளையடித்துச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வீட்டின் உரிமையாளர் செல்லப்பாண்டி அளித்த புகாரின் பேரில் சங்கரலிங்கபுரம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் வீர சாவர்கர் பெயர் குறித்த கல்லை பதித்ததில் எந்த தவறும் இல்லை என்றும் அதை அரசியல் ஆக்கினால் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வீர சாவர்கர் தனிமை சிறையில் இருந்தார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்றும் மன்னிப்பு கடிதம் கொடுத்தார் என்பது தவறு என்றும் குறிப்பிட்டார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் இடைவிடாது தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. மேலும் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகளும் பணிக்கு சென்றவர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சாலைகளில் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தவாறு ஊர்ந்து சென்றன. இந்த நிலையில் அங்குள்ள ஆழ்வார், சிகார், ஜலாவர் ஆகிய பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அடுத்த தலைமை நீதிபதியாக உதய் உமேஷ் லலித் பெயரை மத்திய சட்ட அமைச்சருக்கு தலைமை நீதிபதி என் வி ரமணா நேற்று முறைப்படி பரிந்துரை செய்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள என் வி ரமணா இம்மாதம் 26ஆம் தேதி பணி ஓய்வு பெறுகிறார். அவரை அடுத்து மிக மூத்த நீதிபதியாக யு லலித் உள்ளார். இந்நிலையில் அடுத்த தலைமை நீதிபதிக்கு அவரது பெயரை மத்திய சட்ட அமைச்சருக்கு தலைமை நீதிபதி என் வி ரமணா நேற்று பரிந்துரை செய்தார். முற்றிலும் பெண் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று வடக்கு அரபிக்கடலில் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வரலாறு படைத்து வருகிறது. அந்த வகையில் குஜராத்தின் போர்பந்தரில் உள்ள இந்திய கடற்படை தளத்திலிருந்து டோர்னியர் 228 ரக விமானம் மூலம் 5 பெண் அதிகாரிகள் நேற்று முன்தினம் இந்த கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு உள்ளனர். லெப்டினன்ட் கமாண்டர் ஏஞ்சல் சர்மா தலைமையிலான இந்த குழுவில் பூஜா பாண்டா, பூஜா ஷெகாவத் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த பணி தனித்துவமானது எனவும் கடற்படையின் விமான பிரிவில் உள்ள பெண் அதிகாரிகள் அதிக பொறுப்பை ஏற்கவும் இது வழிவகுக்கும் என கடற்படை செய்தி தொடர்பாளர் விவேக் மத்வால்